வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். காவல்துறை நிகழ்த்துகிற வன்முறை சம்பவங்கள் பலவற்றை நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம அந்த வாச்சாத்தி வழக்கு எடுத்துக்கலாம். அந்த சம்பவம் நடந்து இவ்வளவு ஆண்டுகள் கழித்து தான் அந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்கப்பட்டுச்சு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. இப்படி காவல்துறை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்படுறது அப்படின்றதெல்லாம் ரேரஸ்ட் ரேர் அகேஷன்ஸ் தான் நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் குஜராத் மாநிலத்தில் நடந்திருக்கு. 4 காவலர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 காவலர்களுடைய பெயர் வந்து இன்ஸ்பெக்டர் ஏவி பர்மர், சப் இன்ஸ்பெக்டர் டிபி குமாவத், ஹெட் கான்ஸ்டபிள் கேஎல் தாபி அண்ட் கான்ஸ்டபிள் ஆர்ஆர் தாபி. இந்த 4 பேரும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ன, இதனுடைய பின்னணி என்ன, அண்ட் தொடர்ச்சியாக குஜராத் மாடல் தொடர்பான ப்ராபகேண்டாவை தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க வலதுசாரிகள் மேற்கொண்டு வரதான் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த குஜராத் மாடல் லட்சணம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த சம்பவம் மிக வைரல் ஆச்சு அந்த டைம்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், நவராத்திரி சமயத்தில். அது சம்பந்தமான வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அந்த வீடியோவையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இஷ்யூ என்ன அப்படின்னா, நவராத்திரி பண்டிகை, இது கடந்த ஆண்டு நடந்த நவராத்திரி பண்டிகை வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக வலதுசாரிகள் தங்களுடைய கருத்தியலையும் அவங்களோட அஜெண்டாவை செட் பண்றதுக்கு, இல்லை ரொம்ப மோசமாக நவராத்திரி பண்டிகையை கையாண்டாங்க. ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா, ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது எல்லாமே மக்கள் கூடுவதற்கான ஒரு ஸ்பாட் தான். அந்த இடத்துல எல்லாருமே கூடுவாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபேமிலிஸ் ரீயூனைட் ஆகிறதா இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் திரும்ப ரீயூனைட் ஆகிறதா இருக்கலாம், இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தரை சந்திச்சுக்கிறதா இருக்கலாம், அவங்களுக்குள்ள அன்பு பரிமாறிக்கிறதா இருக்கலாம். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கான அடிப்படையாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்படி தான் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் கடந்த முறை நடந்த நவராத்திரி பண்டிகை அப்படின்றது முழுக்க முழுக்க ரொம்ப வன்முறையானது. குறிப்பாக வட மாநிலங்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டாங்க. அதாவது நவராத்திரி பண்டிகையின் போது நடக்கக்கூடிய அந்த கார்பாங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம், அங்கே எல்லாரும் பட்டமாக சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு நார்த் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம் அது. அந்த கார்பா பந்தலில் இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாது அப்படின்ற உத்தரவை அரசுகளே பிறப்பிக்க ஆரம்பித்தாங்க, அந்த மாவட்ட நிர்வாகமே பிறப்பிக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ரோந்துகளில் கார்பா பந்தலுக்கு இஸ்லாமியர்கள் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய ஃப்ரெண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாம் ரோந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யார், இந்துக்கள் யாருன்னு சொல்லி பலரை தாக்குற சம்பவம் நடந்துச்சு. அதாவது அந்த பண்டிகையில் வெறும் இந்துக்கள் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக செலிப்ரேட் பண்ணணும், மற்றவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சு அந்த இடத்துல அதை மானிட்டர் பண்ணுற வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய ஃப்ரெண்டல் ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போன இஸ்லாமியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. இது வட மாநிலங்களில், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான மத்திய பிரதேசம் இருக்கலாம், இல்லை மும்பையில் கூட இப்படியான சம்பவங்கள் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சு, இப்படி பல இடங்களில், உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு, இப்படி பல இடங்களில் நவராத்திரி பண்டிகை அப்படின்றதே ரொம்ப ஒரு பிரச்சனையாக மாறுனுச்சு. அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் கேடா டிஸ்ட்ரிக்டில் உந்தேலா அப்படிங்கிற கிராமத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மசூதிக்கு முன்னாடி கார்பா ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே எல்லாரும் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அங்கே டிஜே மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் போது அந்த இடத்துல கல்வீச்சு நடந்திருக்கு, இஸ்லாமியர்கள் கல்வீசி எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையினுடைய எதிர்வினையாக பல இஸ்லாமியர்கள், அந்த உந்தேலா கிராமத்தைச் சேர்ந்த பல இஸ்லாமியர்கள் நைட்டோட நைட்டாக காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. அதற்கப்புறம் நடந்தது தான் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். நாங்கள் இந்த இஸ்லாமியர்களை பிக் பண்ணி அவங்கள கட்டி வச்சு அவங்கள லட்டியால் அடிக்கிற வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு. அதாவது காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, அந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக பலரை கைது செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 40-50 பேரை கைது செய்கிறாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணி ஒரு 4-5 பேரை பிக் பண்ணுறாங்க. இவங்க தான் பிரச்சனைக்கு காரணம். இவங்க வந்து கார்பா ஈவெண்ட் நடந்தப்போ மசூதிக்கு அருகே நடந்த அந்த கார்பா ஈவெண்ட்டில் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் இவர்கள் தான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவர்கள் எல்லாரையும் கட்டி வச்சு அவங்க பின்னாடியே லத்தியால் அடிக்கிற வீடியோ தான் அது. கிட்டத்தட்ட 3 பேர் அப்படி மாற்றி அடிப்பாங்க. அந்த வீடியோ முழுக்க சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. அதுவும் அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப தனியான ஒரு செக்யூரான இடத்துலலாம் கிடையாது. உந்தேலா கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க, பெண்கள் குழந்தைகள் இல்லை அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களும் வேடிக்கை பார்க்க அந்த 4 இந்த இஸ்லாமியர்களை போட்டு போலீஸ் சாத்துன்னு சாத்துவாங்க. அதற்கு காரணம் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, கார்பா ஈவெண்ட்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தினுடைய தலைவர் அவர் வந்து காவல்துறையில புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரின் பேர்ல இவர்கள் மீது இப்படியான தாக்குதலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து பண்ணியிருப்பாங்க. இது அந்த டைம்ல சமூக இதழ்கள் முழுக்க வைரலாச்சு. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு இதே சமயத்துல தான், கடந்த ஆண்டு அக்டோபர் 3 நைட்டு இந்த இஷ்யூ நடக்குது. அக்டோபர் 4 அவர்களை போட்டு இப்படி தாக்குனாங்க. இந்த சம்பவம் வந்து சமூக இதழ்கள் முழுக்க வைரலாச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இஸ்லாமியர் என்பதாலேயே இப்படி போட்டு தாக்குறதா, இப்படியான விஷயத்தை செய்கிறதா, இதை வந்து ஒரு தரப்பினர் கொண்டாடுறதா, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாராவது போய் தடுத்துருக்கலாம், இல்லை இப்படி பண்ண வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சக மனிதர் வந்து இப்படி தாக்கப்படுறது அப்படின்றதை எந்த வகையிலும் யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாமல் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சிவிலைஸ்டு சமூகத்தில் இப்படியான சம்பவம் சாத்தியமானு கேட்டால் நிச்சயம் கிடையவே கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகளில் அங்கே நடக்கக்கூடிய ஆட்சி, ஜனநாயக நாட்டில் இருக்க நம்ம எல்லாம் குறை கூறுறோம், அங்கே வந்து நேரடியாக இப்படி ஃப்ளாக் பண்ணுறாங்க, பப்ளிக்காக அடிக்கிறாங்க,
பப்ளிக்காக தலையவேற்றுறாங்க, இதெல்லாம் ஒரு நாகரிக சமூகத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று, அப்படியான தண்டனைகள்லாம் கூடாது, அப்படியான தண்டனைகள் நம்ம இன்னும் சிவிலைஸே ஆகலன்றதான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுது. குறிப்பிட்ட சிலருக்கு எதிராக மட்டும்தான் கிடைக்குது, மற்ற யாருக்கும் இதெல்லாம் நடத்துகிறதே கிடையாதுன்றதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாடுல ஒன்றான இந்தியாவில் இப்படியான ஒரு சம்பவம், இந்தியாவினுடைய பிரதமர் அவருடைய அந்த மாநிலத்தில் மக்கள் முன்னால் நடந்ததுன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருந்தது. எல்லாரும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இதை கொண்டாடுறதும் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. இவங்களை இப்படி தான் அடிக்கணும், இவங்களுக்கு இப்படி தான் பாடம் புகட்டணும், இவர்களை இப்படி தான் தாக்கணும், அவங்க தே டிசர்வ் திஸ்ன்னு சொல்லி இதை புகழ்ந்து கொண்டும் இதை ஆதரித்து கொண்டும் பலரும் பேசிட்டே இருந்தாங்க. இன்னும் குறிப்பிட சொல்லணும்னா அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். நல்ல லெசனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, சூப்பர் லெசனை கொடுத்துருக்கீங்க, இப்படி தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நியூஸ் எயிட்டினுடைய ஒரு முக்கியமான ஆங்கர் அமன் சோப்ரா வந்து இது வந்து புது ஃபார்ம் ஆஃப் தாண்டியா, இது பாருங்க குஜராத் போலீஸ் வந்து புது ஃபார்ம் ஆஃப் தாண்டியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த போலீஸ் ரொம்ப கொடூரமாக அவங்களை தாக்குவாங்க, அப்போ அவங்க காலையே நிற்க முடியாமல் அவங்களால நிற்கவே முடியாமல் அவங்க வழியில் துடிச்சிட்டு இருப்பாங்க, அதை புகழ்ந்து அது வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் தாண்டியா, ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ஆட்டம் அது, நவராத்திரிக்காக குஜராத் போலீஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க தாண்டியா ஸ்டெப் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்திருந்தார். இப்படி ஒரு மோசமான மிகவும் கீழ்த்தரமாக இந்த சம்பவத்தை கொண்டாடுகிற சம்பவம் அந்த டைமில் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதை வந்து ஒரு சிவிலைஸ்ட் சமூகத்தில் யாராலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் அது நடந்தது. ஆனால் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுச்சா, சக மனிதர் இப்படி தாக்கப்பட்டாரு, இந்த சம்பவம் விவாதிக்கப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையவே கிடையாது. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் இந்த இஷ்யூ தொடர்பாக. அண்ட் அதை தாண்டி இது பெரிய அளவில் இந்த சமூக வலைதளங்கள் விவாதிக்கப்பட்டுச்சா, சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் ஏற்படுத்தலை. எல்லாரும் நார்மலாக அவருடைய ரொட்டீனை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. இப்போ அடுத்த நவராத்திரி வந்துருச்சு. இந்த தாக்கப்பட்ட நபர்கள் இந்த நான்கு இஸ்லாமியர்கள் வந்து உடனடியாக கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் இப்போ தாக்கிய காவலர்களுக்கு எதிராக தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஜேர்னியுமே ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க, எல்லார் மேலேயும் புகார் அளிக்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள், மாவட்டத்தினுடைய எஸ்பி உட்பட எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போ கூட காவலர்கள் தரப்பிலிருந்து தாங்கள் செஞ்சது சரின்றதை நியாயப்படுத்துகிற மாதிரியான அறிக்கைகள்லாம் தாக்கப்படுது நீதிமன்றம். இதுவுமே ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இதில். ஏன்னா நடந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு, சமூக வலைதளங்களில் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த வீடியோ எடுத்ததுமே போலீஸ் தான், நாங்கள் இப்படி தாக்குறோம் பாருங்க, இஸ்லாமியர்களை கட்டி வச்சு அடிக்கிறோம், இது வந்து வேறு யாருக்காச்சும் நடக்குமா, இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, பிகாஸ் ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷனு எந்த ஃபங்க்ஷன்லையும் அந்த ஃபங்க்ஷனை கலாட்டா பண்ணுறது பிரச்சனை பண்ணுறதுன்னு ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க, அவங்களை அடித்து பற்றி விட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே நடத்திட்டு இருப்போம். அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் காமனாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு மதசாயம் பூசி அவர்களை தாக்குற சம்பவம் அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேணும்னே மஸ்ஜித் பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர்ஸில் அதிகமாக பாட்டு வச்சு எங்கள் மேலே சாயத்தெல்லாம் எடுத்து பூசி ஹோலி பொடி எல்லாத்தையும் எங்கள் மேலே வீசி எங்களை ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்கோம் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் இந்த விவகாரத்தில் காவல்துறை தரப்பில் அதை நாங்கள் செஞ்சது சரிதான்ற வகையில் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். அதாவது நாங்கள் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், செக்யூர் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து எங்களை அசிங்கமாக திட்டினாங்க, எங்களை வந்து அடித்து தள்ளிவிட்டு ஓட பார்த்தாங்க, எல்லாரும் எங்களை கேவலம் கேவலமாக பேசினாங்க, அசிங்க அசிங்கமாக திட்டினாங்க. ஸோ லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல அமைதியும் பீஸ் அண்ட் ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து அவங்களை கட்டி வச்சு தாக்கணும் அப்படின்னு சம்பவத்துக்கு காரணம் அவர்களே தான். அவர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை, நாங்கள் முறையாக அவர்களை கைது செய்து அழைத்து கொண்டு போனோம், ஆனால் அவங்க ஒத்துக்கலைன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய் வந்து காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அது நிச்சயமாக டெலிபரேட்டாக நாங்கள் பாரு உனக்கு லெசன் நான் உனக்கு டீச் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு என்ன மாதிரியான பாடத்தை கொடுக்குறேன் பாரு, எங்கள் மேலேயா கை வைக்கிற உன்னுடைய நிலை என்னன்றதை நான் காமிக்கிறேன்றது தான் அந்த பப்ளிக்காக கட்டி வச்சு அடிக்கிறது அப்படின்றது. இந்த மாதிரி யாராவது நீங்கள் திரும்ப செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான். அல்லது நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோம் பாருங்களா, உன்னால் எதிர்க்கவே முடியாது அப்படின்றதை போர்ட்ரே பண்ணுறதுக்கு தான் அந்த மொத்த விஷயமே நடந்தது. ஆனால் அப்படியே காவல்துறை வந்து அஃபிடவிட்டில் அதுவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச அஃபிடவிட்டில் அவங்க தப்பிச்சு ஓட முயன்றாங்க, எங்களை கேவலமாக திட்டினாங்க, அதனால தான் நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படி கட்டி வச்சு அடிச்சோன்றது தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர்கள்கிட்ட சிலர் வந்து காவலர்கள்லாம் மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க, அதையும் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கும் வராங்க, சரி ஓகே இந்த பிரச்சனையை வந்து நம்ம நீண்டு கொண்டே போகலாம், செட்டில்மெண்ட்ல முடிச்சிடலாம், நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் தரோம், நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறோம் இதற்கான இந்த பிரச்சனைக்கான நடந்ததை நாங்கள் பிரச்சனைன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதற்கான பே கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட காவலர்கள் பேசியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் எங்களுக்கு நீதி தான் வேணும், சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ் இருக்கு, டிகே பாசுவோடைய அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கிளியராக தங்களோட கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை எப்படி செக்யூர் பண்ணணும், ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கா, காவல்துறை போட்டு ரோட்டில் சாத்துவதற்கு
பலர் பலர்னு அற விடுறதுக்கு, இல்லை கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு, இல்லை எட்டி உதைக்கிறதுக்கு, மிதிக்கிறதுக்கு காவலர்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. டிகே பாசுவோட தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் எப்படி செக்யூர் பண்ணணும், எப்படி கூட்டிட்டு போகணும், எப்படி முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அதில் எதையுமே பின்பற்றாமல் இவங்க எங்களை டீல் பண்ணியிருக்காங்க, எங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு இவர்கள் மீது ஆக்ஷன் தான் வேணும் அப்படின்றதை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு, அந்த இஸ்லாமியர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முன்னிச்சிருந்தாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவில் தான் நீதிமன்றம் அந்த நான்கு காவலர்களையும் குற்றவாளிகள் என அறிவிச்சிருக்காங்க. 14 நாட்கள் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிறை தண்டனை இவங்க நிச்சயமாக இவங்க வந்து அண்டர்கோ பண்ணணுன்றதை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க அப்பீல் போகிறதுக்கான அந்த டைமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் அப்படின்றது, இந்த 14 நாள் சிறை தண்டனையை எதிர்த்து காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு டிமாண்டை முன்வைக்கிறார். அவங்களுடைய சர்வீஸை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் மட்டும் விதிங்க, ஏன்னா அவங்க ஒரு காவலர்கள் மக்களுக்காக பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது அவர்களை சிறைக்கு அனுப்புவது அப்படின்றது சரியாக இருக்காது, கொஞ்சம் லீனியண்டாக இருங்க, ஃபைன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்திருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு வழக்கறிஞர். இதை மட்டும் நீங்கள் அவங்களை தண்டிக்கலை, அவர்களை சிறைக்கு அனுப்பலை, அவங்க மேலே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிடும் நீதிமன்றத்திற்கு. இது நிச்சயமாக தலைகுனி தான் ஏற்படும், அவப்பெயர் தான் ஏற்படும் அப்படின்றது பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய தரப்பு வழக்கறிஞர் முன்வச்ச வாதம். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி 14 நாள் நீதிமன்ற காவல், 14 நாள் அவர்கள் சிறையில் அடைக்கணும் அப்படின்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இவர்கள் செய்த காரியம் அப்படின்றது, இவங்க வந்து சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்றீங்க, ஆனால் இவர் செஞ்ச காரியம் அப்படின்றது மனித தன்மையற்ற செயல் அப்படின்றதை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து அவர்களுக்கான இந்த தீர்ப்பு அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நிச்சயமாக ஒரு வரையறுக்கப்பட வேண்டிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அந்த 14 நாள் சிறைவாசம் அப்படின்றது போதுமானதா அவர்கள் செய்த தவறுக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டால் அது அதுக்கான டிபேட் அப்படின்றது செகண்டரி. நீதிமன்றத்தினுடைய பார்வை இதில் என்னவா இருக்கு அப்படின்றது தொடர்பான டிபேட் அப்படின்றது செகண்டரி. ஆனால் தவறு செய்த நபர்கள் இறுதியாக தண்டிக்கப்படுறது அப்படின்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம எழுப்புற முக்கியமான கேள்வி, இங்கே தமிழ்நாட்டில் பலர் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் அரசு சரியில்லை, தமிழ்நாட்டில் நிர்வாகம் வந்து சரியில்லை, தமிழ்நாட்டில் காவல்துறை வந்து ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது, குஜராத்தை பாருங்கள், மற்ற மாநிலங்களை பாருங்கள், வட மாநிலங்களை பாருங்கள், எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்காந்துட்டு அங்கேயும் போகாமல் இங்கே இருக்கிற அரசை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை குறை கூறுகிற நபர்கள் பலரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது இப்படியான ஒரு அரசை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது தான். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை, குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு எதிராக அந்த நிர்வாகமே செயல்படணும், அவர்களை வந்து ஒடுக்கணும், அவர்களை வந்து கிரஷ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க தொடர்ச்சியாக இப்படியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அவ்வளோ பாடம் எடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மோசமாக இருக்குது, தமிழ்நாடே மோசமாக இருக்குலாம் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் எதுவும் அவங்களுடைய கண்ணுக்கு போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சரியாக சேராது. இன்கேஸ் நம்மளே கொண்டு போய் சார் இப்படி பண்ணிட்டாங்களே, 4 இஸ்லாமியர் வந்து கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களே, இந்த சம்பவம் வந்து சரியானு கேட்டிங்கன்னா ஆ தவறு தான், கண்டிப்பாக தவறு தான், அது நடந்துருக்கக்கூடாது, ஆனால் ஏதோ ஒரு போலீஸ்காரங்க செஞ்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்றத அந்த அரசை எப்படி நம்ம குறை கூட முடியும் அப்படின்னுவாங்க. அதே தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், தமிழ்நாடு அப்படி தான், தமிழ்நாடு அரசே அப்படி தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அப்படி தான், இவங்க நிர்வாகமே அப்படிதான்றதை அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஸோ இதுதான் குஜராத் மாடல். குஜராத் மாடல்னு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குஜராத் மாடலினுடைய ஒரு யோகியதை. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்றது, அந்த உந்தேலா கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த இஸ்லாமிய மக்கள் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மொத்தமாக வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்றத புறக்கணிச்சிருக்காங்க. நாங்கள் யாருக்கும் வாக்கு செலுத்தல, எங்களுக்காக யாருமே செயல்பட மாட்டுறாங்க, கேள்வியை கேட்கறதுக்கான இடமே எங்களுக்கு இல்லை, நாதியற்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவங்க அடுத்த ஆண்டு நடந்த அந்த கன்சிக்யூட்டிவான சட்டமன்ற தேர்தலையும் அவங்க முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள், காங்கிரஸ் உட்பட மற்ற எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், அவங்க இஸ்லாமியர்களுடைய வாக்கை நம்பிலாம் கிடையாது, இந்துக்களுடைய வாக்கை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அவங்ககிட்ட வாக்கை பெற்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதான் அவங்களுடைய ரூலாக இருக்குது. அப்போது இவ்வளவு மோசமான சம்பவம் நடந்தது, அவர்களுடைய இடைவிடாத முயற்சியினால இன்றைக்கி அந்த காவலர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு முறை ஒரு பொதுமக்கள் மீது, இல்லை குறிப்பிட்ட சாதியினர் மீது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மீது ஒருத்தர் கை வைக்கும் பொழுது, இல்லை அவர்களை அசிங்கப்படுத்தும் பொழுது, அவளை இன்சல்ட் பண்ணும்போது காவலர்களுக்கு நிச்சயமாக இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.